இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனெக்டிவிஷி டியூமர்ஸில் ஸ்டேர்ஜர் வெபர் சின்ட்ரோம் இதை பற்றி பார்க்க போகிறோம் இதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த ஸ்டேர்ஜர் வெபர் சின்ரோம் அப்படிங்கிறது வந்து அதை ஈஸியாக பார்க்கலாம் ஒரு கிளினிக்கெலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெயின் ஸ்டெயின் வந்து ஒன் சைட் பார்ஷியலாக பார்க்க முடியும் இல்லை சம்டைம்ஸ் வந்து பயலேட்டரெலாம் பார்க்கலாம் இந்த வெயின் ஸ்டெயின்னா என்ன போர்ட் வெயின் ஸ்டெயின்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்ட்ரா டைரக்டல் பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால இடம் வந்து ஒரு பர்பிளிஸ் லேயரில் பார்க்கலாம் ஸ்கின்னில் இதுக்கும் இந்த ஸ்டேஜ் ரோபு சின்ரம்க்கு இன்னும் தான் சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட எம்பிராலஜிக் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது எக்டோட்டம் என்டோட்டம் மீசோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லேயர் இருக்கும் ஸோ இந்த எக்டோட்டம்லேருந்து தான் இந்த நியூரல் டியூப் வந்து டெவலப் ஆகிருக்கும் அதை சுற்றி தான் அந்த நியூரல் கிளஸ்ட்டு செல்ஸ் இருக்கும் இந்த நியூரல் கிளஸ்ட் செல்ஸ் தான் நர்வ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நர்வ் ஃபார்மேஷன் ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை ப்ளட் வெஸ்சஸ் தேவை ஸோ அந்த நியூரல் டியூப்பில் வந்து அதிகப்படியான வீனஸ் ப்ளெக்ஸஸ் இருக்கும் இந்த மாதிரி வீனஸ் ப்ளெக்ஸஸ் இருக்கும் இந்த வீனஸ் ப்ளக்சஸ் வந்து என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் நர்வ்ஸ் இருக்கும் அங்கங்கெல்லாம் வந்து ப்ளட் சப்ளை பண்ணி நர்வஸ் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிடும் ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சாரி ஆறு வார ஆறு வாரத்தில் ஆரம்பிச்சு ஒம்பது வாரம் வரைக்கும் நர்வ் ப்ராப்பராக டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர்ஷன் ஆயிடும் ஆனால் இந்த ஸ்டேஜ் வெப்பர் சிண்ட்ரமில் இந்த வீனஸ் ப்ளக்ஸர் ரெகுலேஷன் ஆகாதனால இந்த நர்ஸோடையே இந்த பிளட் ப்ளஸும் டைரக்டேட் ஆகி சேர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ் வெப்பல் சிண்ட்ரம் அதாவது இந்த போட் வெயின் ஸ்டெயினை வந்து காமனாக பார்க்க முடியுது ஏன் வந்து ஒரு சைடோட டபுள் சைடாக பார்க்க முடியுது ஏன் உங்களுக்கு மட்டும் ஒரு சைடில் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டோம்னா இது ஏன்னால் வந்து இது டிபெண்ட் அப் பண்ணுற ஸ்டேஜ் ஒன்று வந்து ரெகுலேஷன் ஆகிறது ஏர்லியராகவே ஸ்டாப் ஆகிரலாம் இல்லை அது கொஞ்சம் நாள் கழித்து ரெக்ரஷன் ஆறு ஸ்டாப் ஆகலாம் இன்கம்ப்ளீட்டாக ரெகுரேஷன் ஆகலாம் ஸோ ஸ்டேஜை பொறுத்து வந்து ரெகுரேஷன் ஆகுது குறிப்பாக மோஸ்ட்லி வந்து லேட்டாக தான் அந்த ரெகுரேஷன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ கம்ப்ளீட்டாக ரெகுரேஷன் ஆகாமல் ரெகுரேஷன் ஆகாத லேட்டாக ஸ்டாப் ஆகும் அதனால தான் அவங்களுக்கு இன்விலேட்டரெலாம் இருக்குது ஸோ இது ஏன் வந்து இந்த ட்ரை ஜெமல் நினைவு போகிறவர்களில் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ரைஜெமல் நர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூ நியூரல் டியூப்பில் வந்து ஆன நர் ஸோ அதனால தான் இந்த ட்ரைஜெமினல் நர்வில காமனாக பார்க்க முடியும் எங்கெல்லாம் இந்த ட்ரைஜெமல் நர்வ் இன்னொரு ஆகுதோ அங்கங்களாம் இதை வந்து காமனாக பார்க்கலாம் இப்போ ஸ்டேஜர் வெபர் சென்ட்ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்செஃபலோ ட்ரைஜெமினல் ஆன்ஜியோமெட்டோசிஸ் என்செஃபலோ ட்ரைஜெம்னல் பிரெயினில் ட்ரைஜெமினல் நர்வ் அது வந்து ஆன்ஜியோமெட்டோசிஸ் ஆகுது அப்படி தான் இதுக்கு இன்னொரு மெனி இதை கண்டுபிடிச்சது வந்து ஸ்டேர்ஜர் அண்ட் வெப்பர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் ஸ்டேஜர் வெப்பர் சின்ரோம் சொல்லலாம் இல்லை ஸ்டேஜர் வெப்பர் ஆன்ஜியோமேட்டாசிசம் சொல்லலாம் இது வந்து ஒரு ஹெரிடிட்டி கிடையாது நம்ம நல்லா சொல்கிறேன் இது வந்து ஒரு ஹெரிடரி கிடையாது அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போதே பர்டிகுலராக ஒரு மியூட்டேஷன் நடக்கும் அது பேர் தான் சோமாட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால இது வந்து இந்த ஸ்டேர்னர் வெப்பர்ஸ் ஸ்டேர்ஜர் வெப்பர் சின்ட்ரம் வருது அப்படிங்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லலான்னா இந்த வீனஸ் ப்ளெக்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஜி நாக் ஒன் ஜிஎன்ஏ க்யூ அப்படிங்கிற ஒரு ஜீன் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஜீன் வந்து ஒரு பேபி வந்து சிக்ஸ்த் வீக்கில் இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டமஸ்டாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது இந்த ஜீனா ஜி ஜிஎன்ஏ ஜீன் வந்து அதிகப்படியான வாஸ்க்லரை வந்து இந்த நியூரல் டியூப்பில் வந்து சிந்தசைஸ் போகணும் ஸோ அதனால் வந்து நெஸ்க்கு வந்து ப்ளட் சப்ளை கிடைக்கிறதுனால நெ வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ரெகரேஷன் ஆகணும் ஒரு நைன்த் வீக் ம நைன்த் வீக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுரேஷன் ஆகணும் அப்படி அது ரெகுரேஷன் ஆகாமல் அப்படியே அப்புறம் லாங்கில் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் நர்வ் இன்னோவேஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் இந்த டயாலிட்டட் பிளட் தான் பார்க்கலாம் ஸோ அப்போ டயாலிட்டட் ப்ளட் ப்ரெசஸ் பார்க்குறதுனால போர்ட் பைன்ஸ்டைன்னு பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு கோர் ரிலேட்டடாக அப்படியே இருக்குது ஸோ அதனால தான் இது வந்து காமனாக எங்கெங்கெல்லாம் இன்னர்வேஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் இதை வந்து பார்க்க முடியுது இந்த போர்ட் பைன்ஸ்டெயினை இது வந்து என்ன இது அதே மாதிரி அந்த வீனஸ் ப்ரக்ஸஸில் இருக்க வாஸ்குலரை வந்து ரெகுரேஷன் ஆகாமல் அது அப்படி நல்லா டெவலப் ஆகுது அதில் இருக்கிற ப்ளட் வெசஸ் வந்து ரொம்ப டைரக்டடாகவே இருக்கும் அதனால தான் அந்த போர்ட் வெயின் ஷெயின் வந்து நல்லா ப்ளூயிஷ் கலரில் இருக்குது இதோட கிளினிக்கல் பீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஐம்பதாயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி காமனாக வரலாம் இதை வந்து இந்த ஸ்டேர்ஜர் வெப்பர் சின்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மூணு வந்து மூணு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ஒன்று வந்து ஐ இன்னொன்று வந்து ஹெட்டு இன்னொன்று வந்து ஃபேஸ் ஐஸையும் ஹெட்டே தான் பார்க்க முடியும் ஐஸையும் ஃபேஸையும் தான் பார்க்க முடியும் ஹெட்டை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் பார்க்க முடியும் ஐஸ் ஃபேஸில் பார்த்தோம்னா ஐஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரெட்டண்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபேஸ் வந்து இந்த மாதிரி போட் பெயின் ஸ்டெயின்ஸாக பார்க்கலாம் இதை வச்சு நம்ம சொல்லலாம் தோராயமாக வந்து ஸ்டேஜர் ஒபர்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இது மோஸ்ட்லி வந்து யூனிலேட்டரெலாம் இருக்கும் சம்டைம்ஸ் பைலேட்டரெலாம் இருக்கும் ஏன்னால் அது வந்து ஸ்டேஜை பொறுத்து சில சமயம் இந்த வீனஸ் ஃபிளக்ஸஸ் வந்து சீக்கிரமாகவே ரெகுரஷன் ஆகலாம் சாரி சீக்கிரமாகவே ரெகுரேஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகலாம் இல்லை கொஞ்சம் லேட்டாக ரெகுரேஷன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகலாம் ஸோ அப்படி ரெகுரேஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகலாம் கம்ப்ளீட்டாக ரெக்ரஷன் ஆகாது ஸோ அது டிபெண்ட் அப்பான் அந்த ஸ்டேஜை பொறுத்து வந்து இந்த மாதிரி யூனிலேட்டரில் பயோலேட்டரலாக வருது அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி யூனிலேட்டரில் தான் காமனாக பார்க்க முடியும் இப்போ ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளைக்கோமா பார்க்கலாம் கிளைக்கோமாக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட ஐயில் வந்து குறிப்பாக ப்ளட் சப்ளை போகும் ஏன்னால் நம்மளோட இந்த ட்ரை ஜெமல் நர்வ் இருக்குதுல்ல அந்த ட்ரை நர்வ் வந்து ஐக்கு போகும் அதாவது ஆத்தால்மிக் ஜோனுக்கும் போகும் ஸோ இந்த ட்ரை ஜெமினல் போகிறதுனால அந்த இடத்துல பிளட் சப்ளை போகுதா ஸோ பிளட் சப்ளை போகிறதுனால அந்த இடத்துல ஹைலி டயலெட்டடாக இருக்கும் ஸோ அப்படி ஹைலி டயலெக்டடாக இருக்கிறதுனால இந்த ட்ரபாக்லை மெஷ் ஒர்க் இருக்குல்ல இந்த ட்ரபாக்லே மெஷ் ஒர்க்கோட வேலை என்னான்னா அக்வாஸ்க்யூமரை ஃபுல்லாத்தையுமே வந்து ட்ரைன் பண்ணி இந்த சீலம் கேனலில் வந்து ட்ரைன் பண்ணி விட்டுரும் ஸோ இப்போ வந்து இந்த ப்ளட் வெசஸ் வந்து ரொம்ப டயட்டடாக இருக்கிறதுனால அதிகப்படியான என்ன ப்ளட் வெசஸ் பார்க்குறோமா ஸோ அப்படி அதிகப்படியான பிளட் வெசஸ் பார்க்குறதுனால இந்த ட்ரெபாக்ளே மெஷ்ஷர்க் வந்து அப்படியே அப்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே சுருங்கிடும் அப்படி சுருங்கிறதுனால அக்கோஸ் க்யூமர் வந்து அதிகமாகவே அக்கோஸ் கியூமர் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அக்கோஸ் ஹியூமர் தேங்க ஆரம்பித்தாலே அக்வோ அதாவது இந்த கிளைக்குமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கிளைக்கோமா வரும் அக்கோஸ் ஹியூமர் தேங்கினாலே இந்த க்ளைக்குமா வரும் ஏன்னா வந்து நம்ம ஐயில் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ போல தான் இருக்கணும் ஆட்டோமெட்டிக்காகவே வந்து அது ட்ரைன் ஆயிரும் இந்த ட்ரெபாக்ளைமேஷ் ஒர்க் வழியாக இப்போ அந்த ஸ்கிலீரல் இந்த ஸ்க்ளீரல் கேனல் இருக்குல்ல சாரி அந்த எப் வெயின் எப்ஸ்க்ளீரல் ஆர்ட்ரல்ஸ் இருக்குல்ல அது வந்து அது வழியாக போகிறன்னு சொந்த ப்ளட் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ட்ரெபாக்ளைமேஷ் ஒர்க்கை அது வந்து அக்ளூட் பண்ணாதனால அங்கே வந்து ஒரு ஆக்லோர் ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த கிளைக்கோமா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்மள தள்ளப்பட்டுருது ஸோ ஆஸ்க்ளர் மால்ஃபர்மேஷனால நம்ம கன்ஜெக்டிவாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எஃப்சி எஃப்க்ளியர் ஆகாத ரெட்டினால கோரா இல்லை இந்த மாதிரி கோரா ரெட்டினால கூட இதை வந்து காமனாக பார்க்கலாம் இப்போ ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வந்து இந்த ட்ரைஜாமில் நினவு எங்கெங்கெல்லாம் என்னர்வேஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த ப்ளட் கேப்ரேஷன் அதாவது டைரக்ட்டு ப்ளட் கேப்ளேஸாக காமனாக பார்க்கலாம் ஸோ அதனால் அந்த இடம் வந்து ஒரு போர்ட் பைன்ஸ்டைன்னு சொல்லுவாங்க அது ப்ளூயிஷ் நேவி கலரில் இருக்கும் ஸோ அது பேர் போர்ட் ஸ்டெயின் இது குறிப்பாக வந்து இந்த ட்ரைஜமல் நினவோட தான் வந்து சப்ளை ஆகுது ஏன் ட்ரைஜாமல் நெவலை சப்ளை ஆகிற இடத்துல காமனாக பார்க்கலாம்னா அந்த ட்ரைஜமில் நெவல் தான் ஃபஸ்ட் டெவலப் பண்ணுது ஸோ அதனால் அந்த இடத்துல காமனாக பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து போர்ட் வெயின்லேஷன் கூட பார்க்கலாம் நம்ம பாடியில் ஏன்னா இது டிபெண்ட் அப்பான் இந்த ஸ்டேஜை பொறுத்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வெயின் ஸ்டெயினோடு வராங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வெபர் சின்ரோம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோகிக்க முடியும் அப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து செவன்ட்டி எயிட் வந்து பிரெயின் வந்து அதாவது நியூராலஜிக்கல் இன்வால்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரெயினுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிளட் சப்ளே இருக்கும் ஸோ அதுக்கு பேர் லெப்டோமேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த லெப்டோ மெனேஜஸ் வந்து இந்த இதில் இந்த ஸ்டேஜ் சின்ட்ரமில் வந்து ஆன்ஜியோட்டேசிஸாக மாற ஆரம்பிக்க வாஸ்க்கல் மால்ஃபார்மேஷன் பார்க்கலாம் ஏன்னால் இது வந்து நர்வ் சப்ளை இல்லை ஸோ எங்கெங்கெல்லாம் நர்வ் இனர்வேஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த பிளட் சப்ளை இருக்கும் அந்த டைரெக்ட் ப்ளட் ப்ளஸ்தான் இருக்கும்ல ஸோ அதனால் அதிகப்படியான ப்ளட் சப்ளை வந்து அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல அதிகமான ப்ளட் சப்ளை இருக்கிறதுனால வீனஸ் ட்ரைனேஜ் வந்து அதாவது வீனஸ் வந்து ப்ராப்பராக ட்ரைனேஜ் பண்ண முடியாது வீனஸ்னால ப்ராப்பராக ட்ரைனேஜ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த இடத்துல ப்ளட் அக்யூமுலேஷன் ஆகி அதுக்கு ஹியூமரேஜாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ஹியூமரேஜாக மாறதுனால அந்த இடம் வந்து இந்த கார்டிக்கல் ஏரியாவுக்கு வந்து ப்ராப்பர் பிளட் சப்ளை போக முடியாமல் போயிடுது ஸோ அதனால் இஸ்கிமியா அதாவது இந்த பிரெயின் டிஷ்யூக்கு வந்து இஸ்கிமியா வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் பிரெயின் டிஷ்யூ டெட் ஆகிடுது அப்படியே லேட்டராக கால்சிஃபிகேஷன் ஆகுது ஸோ அப்படி கால்சிஃபிகேஷன் ஆகிறதுனால தான் அதுக்கு ரேடியோகிராஃபியில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைனாக பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் ட்ராம் லைன் சொல்லுவாங்க இந்த ட்ராம் லைனை வந்து காமனாக பார்க்கலாம் இந்த ட்ராம் லைன் வந்து இது ஆன ஏரியா இந்த மெனிஞ்சியல் ஏரியாவில் பார்க்குறதுனால சம்டைம்ஸ் வந்து வலிப்பு ஏற்படுறது அதான் செய்யுறது அப்புறம் வந்து ஒன் சம் ஒன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிறது அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வினா வினஸ் வினஸ் வந்து ப்ராப்பராக ட்ரைனேஜ் பண்ண முடியாததுனால அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஸோ அதனால் தலைவலிக்கிறது ஸ்ட்ரோக் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஹியூமரேஜாக இருந்தால் ஸ்ட்ரோக் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கிறது சம்டைம்ஸ் வந்து ஹைப்போதைராய்டிசம் இதெல்லாம் வந்து காமனாக எதிர்பார்க்கலாம் இப்போ இன்ட்ரா ஓரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ட்ரேஜமல் நர்வஸ் வந்து இங்கே மேக்ஸ்லாக்கும் மேண்டிபிளுக்கும் போகுதா ஸோ அங்கேயும் வந்து இந்த மாதிரி டயாலிட்டிட் ப்ளட் வெஸ் வந்து காமனாக பார்க்கலாம் ஸோ அதனால் பயோஜனிக் கிராண்ட்லோம்மா எதிர்பார்க்கலாம் இவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜ் சிண்ட்ரம் இருக்கா ஸோ இவங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி டயலிட்ட பிளட் வெஸஸ்னால பயோஜினிக் கிராண்ட்லம்மா வருது ஸோ அது பார்க்க பயோஜனிக் கிராண்ட்லம் மாதிரியே இருக்கும் இஸ்டாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த போர்ட் வீனஸ் நீவஸ் இருக்குல்ல ஸோ அது இருக்கிறதுனால அந்த ஏரியா வந்து ரொம்ப அதிகப்படியான பிளட் சப்ளை இருக்கும் அதுவும் டயலிட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது டெர்மீஸ்லேயும் சரி டீப்பாக அதாவது டீப் ஏரியாவிலையும் சரி இது வந்து காமனாக பார்க்கலாம் இன்றா ஒரு லீஷனில் பார்த்தோம்னா வாஸ்கலா டைலேஷன்னால ஜிஞ்சேவல் லீஷன் பார்க்கலாம் அது கிராண்ட் கிராண்ட்லோமா அதை வந்து காமனாக பார்க்கலாம் ப்ராலிஃபைடு ஜிஞ்சேவலிஷன் அதை பார்க்க வந்து பயோஜினிக் கிராண்ட்லோமா மாதிரியே இருக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த ஃபேஷியல் போட் வெயின் இருக்கலை அந்த நீவியை வந்து க்யூர் பண்ணுறது இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டே போதுமானது இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதை வந்து ப்ராப்பராக க்யூர் பண்ணிடலாம் அதே மாதிரி கார்டிக்கல் எக்ஸசன் எந்த இதெல்லாம் வந்து இந்த ஹீமரேஜ் ஆகி அந்த மாதிரி இஸ்கீமிக்காக இருக்குல்ல ஸோ அது கால்சியம் விஷயம் இருக்குது அது பக்கத்தில் இருக்க டிஷ்யூ டேமேஜ் பண்ணுறதுக்காக அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லது எந்தளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கோ அந்தளவுக்கு சம்டைம்ஸ் வந்து டோட்டல் ஹெமிஸ்பியர் இன்வால்வ் ஆயிருச்சுன்னா அது டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுறது அதாவது ஹெமிஸ்பீரியர் ஹெமிஸ்பியர் ரிமூவ் பண்ணுறது மாதிரி நிறையா இருக்குது ஸோ அவங்களுக்கு ஜையூரஸ் வர அதாவது ஜையூரஸ் வரதுனால ஆன்டி ட்ரக் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் தேங்க்யூ